வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளாக் என்னென்னா, திருக்கார்த்திகையுடைய வீட்டில் நான் வழிபட்ட முறையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீட்டில் நான் பண்ண பூஜை அண்ட் அதே மாதிரி பிஃபோர், அதான் சொல்கிறேன், ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி இருந்துமே வேலை இருந்துகிட்டே தான் இருந்தது. மண்டே ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டேக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணது. டியூஸ்டே மார்னிங், ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு 3:40 வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு அங்கே ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றி வச்சு விடிய காத்தால் 3:40 நான் கரெக்டாக ஏற்றி வச்ச டைம். அதான் சொல்கிறாங்களா, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வச்சு வழிபடுறது பண்ணுறது நல்லதுன்னு. ஸோ மார்னிங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நம்ம வெளியே பூஜை பண்ணி விளக்கேற்றி எல்லாம் பண்ணதுலேருந்து ஈவினிங் சாயங்கால விளக்கேற்றி திருவண்ணாமலையில் ஏற்றின உடனேவே நம்ம அதுக்கப்புறம் தான் வீட்டில் ஏற்றணும். ஸோ அது ஏற்றினதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த விரதம் இருந்து பண்ணுறோம் இல்லையா, மார்னிங்லேருந்து. அப்போ இன்றைக்கி நம்ம விரதம்னா, டியூஸ்டே விரதம்னா, மண்டே நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மண்டே நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி டியூஸ்டே நைட்டு வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து இந்த விரதம் இருந்து பண்ணியிருக்கு. ஸோ இதைத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே என் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து மண்டே நைட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறது. ஸோ மண்டே நைட்டுன்னா எப்படியும் ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டியூஸ்டே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் மார்னிங்லேருந்தே. ஸோ அதனால் மண்டே நைட்டு இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி, ஏன்னா டியூஸ்டே வந்து பூஜை சாமான் எப்போவுமே நான் வாஷ் பண்ண மாட்டேன், அதனால் மண்டேவே எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வளம்புரி சங்கெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் தண்ணி என்னென்ன அவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு, ஏன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு இதில் டைம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிட்டோன்னா நம்ம டியூஸ்டே வந்து கொஞ்சம் ஈஸியாக சாமி கும்பிட பதார்த்தம்லாம் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மண்டேவே ரெடி பண்ணேன். இதை தான் இப்போ இதில் பார்த்துட்ருக்கீங்க. மண்டே ஈவினிங்
ஓகே. திரியெல்லாம் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி நான் ஏற்றின விளக்குன்னு பார்த்தீங்கன்னா 28-29 விளக்குக்கிட்ட ஏற்றிருக்கு. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டு இடத்துலையுமே ஏற்றினதுனால கொஞ்சம் நிறைய விளக்கு. அப்புறம் டெரஸு எல்லா இடமும் சேர்த்து கரெக்டாக 27-29 விளக்குக்கிட்ட ஏற்றிருக்கேன். ஸோ எல்லாமே முழுக்க முழுக்க அந்த திரியெல்லாம் வந்து நைட்டே எண்ணெயில் சோக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்போனா நமக்கு இமீடியட்டாக நம்ம அந்த திரி போட்ட உடனேவே எரிஞ்சிரும். சில நேரம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அந்த எண்ணெய் அதில் இது பண்ணுறதுக்கு, அதனால் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு முந்தின நைட்டே மண்டே நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திருப்பி டியூஸ்டே மார்னிங் ஃபஸ்ட்டு அதை வாசல்னு சொன்னேன், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் இதெல்லாம் உட்காந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலை. இதெல்லாம் வந்து டியூஸ்டேயில் நடக்குது இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதெல்லாம். ஏன்னா மண்டே ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, ஸோ அதனால் இது பண்ண முடியல. இந்த விளக்குக்கு மட்டும் ஏன்னா வாஷ் பண்ணி எடுத்து அது ஒரு நாள் ஃபுல்லாக அதிலே இருந்தது. அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து டியூஸ்டே வந்து ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி அது ஒரு பக்கம் வச்சாச்சு விளக்கெல்லாம். அடுத்தது இந்த மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு முடித்தோடனே வெளியே வாசல்லாம் கோலம் போட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து எல்லோரும் வந்து ஆக்சுவலி என்னென்னா சாம்பார் பாயசம் வடை, ஏன்னா முருகருக்கும் அன்றைக்கி வசந்த நாள் இல்லையா, சிவன் முருகன் ரெண்டு பேருமே வசந்த நாள் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு சாமிங்களுக்கும் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஃபுட்டு ப்ராப்ளம் என்னென்னா ஆக்சுவலி மார்னிங் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால ப்ரிப்ரேஷன் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் வரதான்னு சொல்கிறதுனால சரி அவங்களோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மண்டே அவங்க டியூஸ்டே மார்னிங் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு லஞ்ச் எல்லாம் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம வந்து எப்படியும் வந்து ஈவினிங் டைமில் தானே நம்ம பூஜை பண்ண போகிறோம், மார்னிங்கில் வந்து பால் அண்டு தயிர் சாதம் வச்சு படையல் பண்ணியாச்சு அவங்களுக்கு பழம்லாம் வச்சு, இது மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்க போகிறதுக்கு முன்னாடியே படைச்சி எடுத்து முடித்தாச்சு. திருப்பி ஈவினிங்கில் தான் இந்த பதார்த்தம்லாம் பண்ணிகிட்ருந்தேன். எப்படின்னா அப்பம் பண்ணேன். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது. ஸோ நான் இதில் வேணால் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். அப்பம் பொறி உருண்டை பிடிக்க முடியல என்னால், கையில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் அதனால் என்னால் பிடிக்க முடியல. எல்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணுற டைமில் என்னாச்சுன்னா கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் என்னால் பிடிக்க முடியாதனால என்ன பண்ணிட்டேன், அதை ஒரு ஷேப் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், அதுவும் வரல. சரி என்ன பண்ணிட்டேன், ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ பொறி உருண்டை அண்டு அப்பம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வடை அண்டு மாவிளக்கு. ஆக்சுவலி கிருத்திக்கு இல்லையா கண்டிப்பாக மாவிளக்கு உண்டு, ஸோ அதனால் மாவிளக்கு வந்து போட்டு ஒரே ஒரு விளக்கு எல்லாம் இது பண்ணி பழங்கள் வச்சு சாமிக்கு நெய்வேத்து. ஏன்னா இப்போ யாராவது நம்மளுக்கு வந்து பசங்களும் வந்து மார்னிங் லஞ்சு கொடுத்து விடுறதுனால ஈவினிங் யாரும் ஆஃப்டர்நூன் யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஈவினிங்கில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ சாப்பாடு ஃபுட்டு வந்து நம்ம வடை பாயசம் பண்ணி வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணி படையல் பண்ணேன். அதை தான் நீங்கள் இப்போத்தில் பார்க்குறீங்க. வடை அப்பம், ஃபஸ்ட்டு அப்பம் போட்டேன், அப்பம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வடை உளுத்த வடை, அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் பால் காய்ச்சினதெல்லாம் அதுக்கப்புறம் மாவிளக்கெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ இதெல்லாம் இந்த ஆஃப்டர்நூனில் இருந்து ஈவினிங் 5:30 முடித்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் 5:30 அப்புறம் எல்லா விளக்குலையும் எண்ணெயை ஊற்றி திரி அந்த திரி ஆல்ரெடி நம்ம சோக் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு எல்லா விளக்குலையும் எண்ணெய் ஊற்றி 6 திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றின உடனேவே திருப்பி இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி 6:25 முடித்தாச்சு. 6:25 எல்லா விளக்கும் நம்ம வீட்டில் ஏற்றி 6:30 சாமி ரூம்லேயும் பூஜை பண்ணி படையலும் படைச்சிட்டேன். இதுதான் நான் என் வீட்டில் இன்றைக்கி டியூஸ்டேயில் பண்ண பூஜை. என்னென்னு உங்களுக்கு தெரியுமோ அதை என் கூட இதில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இது வந்து ஈவினிங் ஒரு 5:40 டிவி லைவில் போயிட்டே இருக்குது. ஏன்னா அங்கே திருவண்ணாமலையில் வந்து அந்த விளக்கு ஏற்றுறதை பார்க்குறதுக்காக டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு, ஸோ நான் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே ஏற்றி முடிக்கவுமே நம்ம அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு வெளியே தான் வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்து முடிக்க கரெக்டாக 6:25 முடிஞ்சிருச்சு. அதுக்கு 6:30 திருப்பியும் மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் அகலெல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வர 6:30 ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அந்த திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் இதில் நான் டிவியில் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது லைவாக அங்கே போயிட்டுருக்கும்போது அதுக்கப்புறம்தான் நான் வீட்டில் ஏற்றி அதுக்கப்புறம்தான் அதெல்லாம் முடிஞ்சு பூஜையெல்லாம் முடிஞ்சு விரதத்தை இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு காஃபி. ஆக்சுவலி வெறும் வயிற்றில் காஃபி எடுக்கக்கூடாது, அதனால் நான் எடுத்தேன். ஏன்னா நமக்கு அந்த மண்டே நைட்டில் இருந்து அப்படியே இருக்குமா, அது கொஞ்சம் ஹெட் பெயின் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு வேறு. ஸோ அதனால் அப்படியே ஒரு காஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண அந்த பதார்த்தங்கள்லாம் இருக்குல்லையா, சக்கரை பொங்கல், ஸோ அதுவே நான் சாப்பாடாகவும் எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். அதுதான் என்னுடைய விரதத்தை, சாமிக்கு படையல் போட்டதே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம். ஸோ என் விரதத்தை நான் முடித்தேன். இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுற விரதம். நான் இருக்க மாதிரியே எல்லோரும் இருங்க நான் சொல்லலை, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன், உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம விளக்கு ஏற்றும் போது கீழே ஏதாவது இலை வைக்கணும்னு சொல்லிட்டு நான் மூங்கில், நம்மளுக்கு வாஸ்து மூங்கில் இருக்குது, அதோடய இலையெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எல்லா அகலுக்கு கீழேயும் வந்து 2 இலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அகலை வந்து அது மேலே வச்சேன். ஸோ இப்போ எண்ணெய் கீழே வந்து நம்மளுக்கு எப்போவுமே இந்த எவ்வளோ நேரம் தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே எண்ணெய் படும், அந்த இலை மேலே படட்டும்னு சொல்லிட்டு இலை கீழே வச்சு அதுக்கு மேலே வந்து அகலை வச்சு எல்லா இடத்துலையும் வந்து அகல் ஏற்றினோம். ஃபஸ்ட்டு வந்து வாசப்படி வெளியே வாசப்படி ஏற்றி முடித்த உடனே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி மாடம், அதுக்கு அப்புறம்தான் நம்ம அரிகால் பக்கம் வந்து விளக்கு ஏற்றி எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது மாடி. ஸோ இதெல்லாம் முடிச்சு எடுத்து ஸோ நல்லபடியாக பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதான் சொல்லலை, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து எல்லாம் படையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்.
எப்போவுமே நம்ம பூச்சி டைமில் வந்து கொட்டாஞ்சி அரிச்சி அதில் தான் சாம்பிராணி போடுற பழக்கம் எனக்கு. ஸோ எந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எதுவுமே எனக்கு ரொம்ப இதெல்லாம் நான் விருப்பப்பட்டு வாங்கி பண்ணுறது கிடையாது, ரொம்ப கம்மி. ஓகே, வாசனைக்காக வேணால் பார்த்து வாங்கி பண்ணுவேன், சில நேரத்தில் அது கூட கிடையாது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக அமேசானில் வந்து அந்த சாம்பிராணி ஒன்று ஆர்டர் போட்டேன். ஸோ அதில் ஒரு பாக்ஸில் மொத்தமே நாலு தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப பெருசு. ஆக்சுவலி என்னென்னா நம்மளோட கைக்கு ஒரு கை அளவு இருக்கும், அந்தளவுக்கு பெரிய சாம்பிராணி. அதுக்குள்ளே நிறைய சாம்பிராணிலாம் வச்சு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி தான், பட் அதுக்குள்ளே நிறைய சாம்பிராணிலாம் வச்சு நல்லா பெருசாக கிட்டத்தட்ட அது நல்லா இந்த பூஜைக்கு நல்லா யூஸ் ஆகுது. எமர்ஜென்சிக்கு, ரெகுலருக்கு வேண்டாம். ஸோ எமர்ஜென்சிக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருந்தது. வாசனையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் அதில் கெமிக்கல் இருக்கும், பட் இது வந்து எப்போவாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஓகே. மற்ற டைமில் நீங்கள் எப்போவுமே கொட்டாஞ்சி அரிச்சு அதில் சாம்பிராணி போடுறது அது இன்னும் நல்லது. ஸோ அது நல்லா இருந்தது, அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பூஜை ரூம்லேருந்து அப்புறையே கிச்சனுக்கு வந்து, கிச்சன்லேருந்து திருப்பி பின்பக்கம் போய் பின்னாடி வந்து அங்கேயும் வந்து விளக்கெல்லாம் வச்சு, அடுத்தது வந்து பின்னாடி வந்து அம்மிக்கல் அடுப்பு அது மேலெல்லாம் அகல் விளக்கு வச்சு அங்கே முடிச்சுட்டு, ஹாலில் முடிச்சுட்டு அப்படியே அங்கே பின்னாடி போய், ஏன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி பண்ணிட்டோம் அடுத்தது பின்னாடி. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வர நல்லா இருந்தது. அண்டு இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே நம்ம வீட்டு முன்னாடி முடிச்சுட்டு நான் பின்னாடி போனது தான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய நான் அது ஹோம் டூர் போடாதனால டவுட் இருக்கும், இது எதுன்னு கேட்பீங்க கமெண்டில். அதனால் முன்னாடியே சொல்கிறேன், கிச்சன்லேருந்து இம்மிடியட்டாக முடிச்சுட்டு அப்படியே பேக் சைடு கேட்டு திறந்தால் பின்பக்கம் கோலை பக்கம் அந்த பக்கம் அகல் விளக்கு அண்ட் அம்மி எல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயே அகல் விளக்கு அம்மிக்கு ஒரு விளக்கெல்லாம் வச்சு எடுத்து அங்கேயே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன். ஸோ உள்ளே எல்லாம் முடிச்சுட்டு அந்த பிரசாதம் எல்லாருக்கும் வச்சு, நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அந்த பிரசாதம் வச்சு, இங்கே ஆல்ரெடி நிறைய பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய இந்த கார்த்திகை இது போச்சு. எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.